வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு பட்டு சாரி ப்ளவுஸுக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரி இந்த கலரு க்ரீன் கலந்து எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. இதுக்கு நான் வந்து சில்க் காட்டன் துணி க்ரீன் கலரும் கோல்டு கலரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். கழுத்து வந்து 9.5 இன்ச் அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2.75 அளவுக்கு கழுத்து பகுதி வச்சுருக்கேன். மொத்த ஷோல்ட்ரு வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து கழுத்துக்கு வந்து 2.75 அளவுக்கு நான் ரவுண்ட் நெக் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ வந்து தனியாக வந்து இது ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு ரவுண்ட் போட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஷோல்டர்லேருந்து கை ஆம் கோல் வரைக்கும் அந்த 3 இன்ச் அளவுக்கு இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அது 3 இன்ச் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழ்ப்பக்கம் இடுப்பு பகுதி பக்கம். அதே மாதிரி பின் கழுத்து வந்து நம்ம ரவுண்ட் நெக்கு, அதனால் ரவுண்ட் நெக்குக்கு வந்து நான் ரவுண்டு வெட்டிக்கிறேன், அந்த கழுத்து பகுதியும் வெட்டிடுறேன். இது தான் பேக் நெக்குக்கு இந்த பக்கம் இருக்கிறது. இது வந்து இப்போ வந்து லைனிங் துணி வந்து நான் வெட்டுறேன். இந்த லைனிங் துணி வந்து இந்த அளவுக்கு வச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இப்போ நம்ம கட் பண்ண போகிற பீஸ் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவே அப்படியே நம்ம வரைஞ்ச அளவே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க, பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணால் மாறாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க தனியாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது பின்பக்கம் மீதி நெக்கு அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இது ஷோல்டரோட மேல் பகுதி, ஏன்னா அடையாளப்படுத்தினா தான் நமக்கு மாறாமல் இருக்கும். இது வந்து கீழ்ப்பகுதி, இந்த பக்கம் மார்க் பண்ண பகுதி வந்து மேல் பக்கம். இப்போ வந்து மீதி துணியை வந்து நான் கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணணும். நான் கட் பண்ணாமல் வச்சதால் நான் கீழ்ப்பக்கம் நான் வந்து கட்டிங்கில் வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். அதனால் மேல் பக்கம் 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிறேன். இந்த பேப்பரோட பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. கழுத்து பகுதி அதே அளவு வெட்டிக்கலாம். இப்போ நான் மேல் பக்கம் காட்டுறேன்ல, இந்த சைடு மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், அதே அளவு கரெக்டாக கட் பண்ணிடலாம் இந்த சைடு. ஏன்னா தையல் வச்சு தைக்கிறதுக்காக இந்த சைடு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். தையல் அந்த பேக் இந்த நெக்கு வச்சு தைக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து கைப்பகுதி வெட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு பார்டர் பகுதி வந்து கைப்பகுதி நேராக வெட்டி எடுத்துடுறேன். இப்போ பின் பக்கத்துக்கு அந்த பிட்டு தனித்தனியாக வெட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா வச்சு வெட்டுறேன், ஆனால் வந்து நான் க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறேன் இந்த பின் பக்கத்துக்கு. இது இந்த துணி வச்சு வெட்டுறேன், நான் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே நான் பிங்க்கை வெட்டி வச்சிட்டேன். இந்த மாதிரி இப்போ வந்து கோல்டு கலர் வந்து பை பிங்க்கு. இது வந்து அந்த ஷோல்டர் பகுதிக்கு இந்த இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃபுல்லாக க்ரீனே கொடுத்துடலான்ட்டுருக்கேன். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட்டையாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைனிங் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தைக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பின்பக்கத்துக்கு நம்ம கழுத்து பகுதி வந்து இந்த கழுத்து பக்கம் மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சி திருப்பி தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அந்த ஓரத்தில் கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே சுற்றி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு பெரட்டி தைச்சிருங்க. இப்படி பெரட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து நான் சுற்றி கட் பண்ணிக்கிறேன். இந்த கழுத்து பகுதி மட்டும் தைச்சிட்டு கட் பண்ணிடுங்க. இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டால் அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுறேன். இப்போ வந்து பெரட்டி தைச்சிக்கலாம். இது மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரமாக தையல் போட்டுட்டு நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க்கு கொடுக்குறோம், அதில் போய் பாருங்கள். அந்த த்ரெட் பைப்பிங் தைச்சிட்டு நம்ம அது மேலேயே வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு தைச்சிடலாம். இதுக்கு மேலே இப்போ ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ தையல் போட்டாச்சு ஓரமாக. இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி எக்ஸ்ட்ராலாம் வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கைப்பகுதி நம்ம பிங்க்கில் இருக்குல்ல, அது வந்து லைனிங்கு. க்ரீன் பக்கம் வந்து இப்போ மார்க் பண்ணி வச்ச பகுதி இப்படி எதிர்மாக இருக்கணும், பார்த்துக்கோங்க கரெக்டாக. இந்த ஓரத்தில் அப்படியே லைனிங் மேலேயே கரெக்டாக தைச்சிருங்க. இந்த மாதிரி மார்க் பண்ண பகுதி எதிர் சைடில் இப்படி கரெக்டாக இருக்கணும். இப்படி தைச்சிருங்க. இதே மாதிரி தைச்சிட்டு இதை எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடுங்க. லைனிங்கை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பார்த்துக்கோங்க. மார்க் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி அளவு மாறிடும். இப்போ வந்து கோல்டு கலர் வந்து கிளாத்தில் நான் பைப்பிங்க்கு த்ரெட் பைப்பிங்க்கு தைக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கிராஸில் நம்ம பைப்பிங்க்கு துணி எடுத்தால் தான் நல்லா சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக நான் பெரிய பிட்லேயே நான் வந்து நேராக கிராஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிராஸில் வெட்டி கட் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பைப்பிங் நிறைய தேவைப்படுங்கிறதுக்காக நான் நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக வச்சு இது பண்ணி தச்சுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் த்ரெட் பைப்பிங் வச்சு தச்சுக்கலாம். இப்போ நூல் வச்சு நான் மெதி மாற்றி வச்சுருக்கேன். மாற்றிட்டு இது இந்த இதில் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். கீழே லிங்க்கு கொடுக்குறோம், அதில் போய் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி தச்சுக்கோங்க. திரும்ப அதையும் பரட்டி தைக்கிறேன். அந்த த்ரெட் பைப்பிங்க்கு உள்ளாரையே தைக்கிற மாதிரி, அந்த பிசுறு தெரியாத மாதிரி உள்ளார மடக்கி வச்சு தச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து பைப்பிங் வச்சு தைக்கிறோம். அப்படியே த்ரெட் பைப்பிங் வந்து நான் மெதி மாற்றி வச்சுருக்கிறதால அப்படியே மேலே ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கும் உள்ள சின்னதாகவே இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம தையல் போட்டிருப்போம், அந்த தையல் மேலேயே அப்படியே வந்து ஓரத்தில் அந்த பைப்பிங்கை வச்சு தச்சுக்கலாம். இப்போ தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் வச்சு நம்ம தச்சுக்கிறோம். இப்படி தச்சுட்டு அப்படியே பெரட்டி ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே மடக்கிடுங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நைஸாக அழகாக இருக்கும் இந்த பைப்பிங்கு. இப்படியே அப்படியே ஓரத்தில் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி இதையும் மடக்கிட்டு அப்படியே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஒட்டி ஓரமாக ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இந்த பைப்பிங் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நைஸாக நூல் பைப்பிங் வச்சு தச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இந்த பைப்பிங் வச்சு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசுறையும் வெட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள். இந்த கழுத்து பகுதி வந்து கரெக்டாக சமமாக வச்சுட்டு அந்த ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் த்ரெட் பைப்பிங் வந்து உள்ளார அப்படியே வச்சு தையல் போட போகிறேன். சுற்றி அந்த கழுத்து பகுதிக்கு வந்து அந்த த்ரெட் பைப்பிங் வந்து வைக்க போகிறேன். இதே மாதிரி ஓரத்தில் வச்சுருங்க. அப்படியே மேலால் ஒரு நைஸ் தையல் போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த பேப்பர் கட்டிங்லேயே இந்த வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து நான் 1 இன்ச்லேருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் இது வளைச்சி கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கழுத்து பகுதியில் வெட்டின பேப்பர் கட்டிங்லேயே நான் வந்து இந்த அந்த இடத்துல வர்றதுக்காக நான் இந்த பேப்பர்லேயே கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க.
இதில் இந்த க்ரீன் கலர் கிளாத்தை வந்து நம்ம இப்படி வச்சு ரெட்டையாக வச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டு தச்சிடலாம். இதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும்ன்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஸ்டிஃபாக இருக்கணும்ன்ட்டு இந்த கேன்வாஸ் இதில் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த டிசைன் பேப்பர் கட்டிங்கை வந்து கேன்வாஸில், அதுக்கு முன்னாடி இந்த சில்க் காட்டன் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு கேன்வாஸ் போதுங்கிறதுக்காக நான் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த கேன்வாஸ்லேயே இந்த பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம்ல, ரெண்டாக வச்சுக்கணும் கேன்வாஸ் மடக்கி வச்சு. அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இதை. அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைனை மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து பக்கம் வந்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம், அப்புறம் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க. இந்த பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு, பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். அப்படியே ரொம்ப ஓரத்தில் வந்து ஒட்டி தையல் போட்டுடலாம். இப்படி ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. கீழே சில்க் காட்டன் துணி வந்து சுருக்கம் வராத அளவுக்கு நாம் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா சில்க் காட்டன் கிளாத்தெல்லாம் க்ரீன் கலர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் பைப்பிங் நான் ஏற்கனவே தச்சு வச்சுருக்கேன்ல, அந்த பைப்பிங்கை வச்சு அப்படியே தச்சு பெரட்டி விட்டுடலாம். நான் மெதி மாற்றி வச்சுருக்கேன், இப்போ ஒத்த மெதி மாதிரி வச்சு பைப்பிங் வைக்கிற அந்த பைப்பிங்கை வந்து நம்ம தைச்சோம்னா ஒத்த மெதி வச்சு ரொம்ப நீட்டாக வரும். அதுக்காக நான் மெதி மாற்றிட்டு இப்போ வந்து ஒத்த மெதி போட்டு அப்படியே மேலே தைக்கிறேன். பார்த்து பொறுமையாக தைச்சிக்கோங்க, சும்மா ஓரத்தில் அப்படியே தைச்சிக்கோங்க. அப்படியே மடக்கி விட்டுட்டு திரும்ப அந்த பைப்பிங் ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி பைப்பிங் ஓரத்தில் இப்படி தையல் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் த்ரெட் பைப்பிங் வச்சாச்சு, இப்போ பின் பக்கம் அதே மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சைடும் 1/4 இன்ச் அளவுக்கு, 1/4 இன்ச் இல்லை அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அந்த பைப்பிங்கை வச்சு நம்ம மேலே தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். இப்படி சுற்றி தையல் போட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதை பெரட்டி விட்டு தச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பிங்க் கலர் கிளாத்து 1/3 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சதுரமாக பிங்க்கு க்ரீனு கோல்டு கலர் 3 நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/3 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி மடக்கி தச்சுட்டு இந்த மாதிரி 2 மடக்கி 4 பீஸாக தச்சுக்கோங்க. தச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் வெட்டி விட்டுருங்க. வெட்டிட்டு இந்த வந்து கரெக்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி இப்படி ஓரத்தில் தையல் போட்டுருங்க. ரொம்ப ஓரத்தில் அந்த துணி மேலேயே இதை வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த துணியும் வச்சு பிங்க் கலரும் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. ஓரத்தில் தையல் போட்டுட்டு
இப்படி தையல் போட்டுட்டா அந்த மூணு இதும் மடிப்பு மாறாமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நான் இந்த இதில் கரெக்டாக நேர் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் கரெக்டாக அந்த கழுத்து பகுதி கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த இப்போ இந்த மூணு பீஸ் தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நடுவில் சென்டர் பகுதியில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதே இந்த பின்பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுருங்க. அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம்ல, அந்த பைப்பிங்லேயே அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ இது தையல் போட்டாச்சு. நான் கழுத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவாக லேஸ் வச்சு தச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து தச்ச அந்த க்ரீன் கலர் கிளாத்தையும் அப்படியே கரெக்டாக வச்சு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அந்த உள் கிளாத்தை வந்து கால் இன்ச்சு அளவுக்கு உள்ளார தள்ளிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம எப்போயும் எக்ஸ்ட்ராவாக தானே விட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸை உள்ளார விட்டுட்டு பைப்பிங் வர்ற இந்த பீஸை வந்து அப்படியே தைச்சுக்கலாம். இப்போ இப்படியே கால் இன்ச்சு உள்ளார அந்த கிளாத்தை விட்டுட்டு அப்படியே ஓரமாக தையல் போட்டுருங்க. நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் நான் ஒரு கொஞ்சம் க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு லேஸ் வைக்க போகிறேன். கோல்டு கலர் கிளாத்து, கோல்டு கலரில் ஒரு லேஸ் வைக்கிறேன். நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், இருந்தாலும் எனக்கு இந்த கோல்டு கலர் லேஸ் வைக்கலான்ட்டு அது வச்சா நல்லா இருக்குன்ட்டு இப்போ நான் கோல்டு கலர் லேஸ் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி வச்சு லேஸ் வச்சு முடித்தாச்சு. இந்த இதில் இந்த ப்ளவுஸில் வச்சாச்சு இந்த பக்கம் சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து இந்த லேஸை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த லேஸை வச்சு முடித்ததும் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கும் போட்டால். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.